ப்ராடக்ட் பாருங்க, இது பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ காம்பாக்டாக இருக்குதுன்னு பாருங்களேன். சரி, இவ்வளோ காம்பாக்டாக இருக்கு இல்லைங்களா? சரி, இது எப்படி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது நம்ம பார்க்கலாமே. ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஸ்டவ்வுங்க. இந்த ஸ்டவ்வுக்கு கீழே இருந்து இந்த மாதிரி இது கீழே இருந்து நம்ம இப்படி தனியாக எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டோம்னா இந்த இடத்துல பாருங்கள், இதை வந்து நம்ம அப்படியே ஃபுல்லாக வெளியில் இந்த மாதிரி நீட்டிக்க முடியும். இப்போ நான் எப்படி நீட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் அழகாக இந்த மாதிரி நீட்டின்னு வந்துடுச்சு இல்லைங்களா? சரி, இதுக்கு அடுத்து என்ன பண்ணோன்னா ரொட்டேட் பண்ண வேணும். இப்படி அதே மாதிரி இதை ரொட்டேட் பண்ணணும். இப்படி பார்த்தீங்கன்னா அப்படியே நான் பிரிச்சுட்டேன், இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா? ஸோ இதுக்குள்ளே நம்ம இந்த கேஸ் பாம்பு போட்டுக்கலாம். நம்ம கேஸ் பாம்பை போட்டு அழகாக இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு சூப்பராக வச்சு எங்கே வேணாலும் சமையல் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே வந்து இந்த கவர் இருக்குது பாருங்கள். இந்த பிளேட் எடுத்து நம்ம கடைசியாக இந்த மாதிரி வந்து போட்டுக்கணோம்னா சூப்பராக ஒரு கேஸ் வந்து வந்துச்சு பாருங்கள். அழகாக நம்ம இப்போது ஆன் பண்ணோம்னா கேஸ் நம்மளுக்கு வரும்.